கடந்த 17ஆம் தேதி நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் குருந்தூர் மலை பகுதிக்கு சென்றிருந்தோம். அந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். அங்கு சென்ற பொழுது அந்த பகுதியிலே மலையடிவாரத்திலிருந்து மேற்பகுதிக்கு செல்லுகின்ற வழி எங்கும் காட்டு மரங்கள் வெட்டப்பட்டு பாதைகள் துப்புரவு செய்து செப்பனிடப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே ராணுவத்தினருடைய 51ஆவது டிவிஷன் மற்றும் 591ஆவது பிரிகேடினுடைய கொடிகள் அங்கே பறக்க விடப்பட்டிருந்தது. உச்சி பகுதியிலே மேல்பகுதி இல்லையிடப்பட்டு நூல்களால் அடையாளமிடப்பட்டு அங்கே அடையாள இலக்கங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கேட்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்டது, இது தொழிலியல் ஆய்வு அகழ்வு நடைபெறப் போகின்றது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருந்தது. நாங்கள் நேற்றைய தினம் ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது அமைச்சர் அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார். அவரோடு ஒரு புத்தர் சிலை எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தர் சிலை அங்கே மலை உச்சியிலே வைத்து அங்கே பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அங்கே ஒரு கட்டுமானத்துக்கான ஒரு அத்திவாரமும் இடப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே இந்த மலைப்பகுதி தமிழர்களுக்கு சொந்தமானது. அங்கே தமிழர்கள் நீண்ட காலமாக வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தவர்கள். அங்கே கடந்த 27/9/2018 நீதிமன்றம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலே அந்த பகுதியிலே தமிழர்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தொல்லியல் திணைக்களம் அங்கு சென்று வழிபடுவதற்கு அனுமதி மறுத்துள்ளதோடு அந்த பகுதியை புத்தமயமாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த அளவீடானது முல்லைத்தீவு மாவட்ட நில அளவை அத்தியட்சகரனால் மேற்கொள்ளப்படாமல் கொழும்பில் இருந்து வந்த SMJA சமரசிங் அவர்களினால் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த சமரசிங் அவர்கள் அந்த வரைபடத்தை எல்லை மீள் நிர்ணயம் செய்து தொல்லியலுக்கு சொந்தமான குருந்தூர் மலையை எல்லை மீள் நிர்ணயம் செய்து அதனுடைய வரைபடம் வழங்குகின்ற பொழுது அவர் ஒரு குறிப்போட்டை சேர்த்திருக்கின்றார். என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த இடம் குருந்தி விகாரைக்கு சொந்தமானது என்று சொல்லி ஒரு குறிப்பை சேர்த்திருக்கின்றார். அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இனவாத செயல்பாடு, அந்த மலையை சிங்களமயமாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. உடனடியாக அந்த வரைபடம் ரத்து செய்யப்பட வேண்டும். இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.